வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டு வே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாண்டியன் ஸ்டோர், அமுதாவும் அன்னலட்சுமி சீரியல் மற்றும் குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சீரியல் ஷூட்டிங்ஸ் பற்றி வீடியோவும் காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான வீடியோவும் தாங்க இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எடுத்த கடையை பார்த்துடலாம். இந்த ஸ்டோர் எங்கே இருக்குன்னா, குன்றக்குடியிலிருந்து காரைக்குடி போகிற வழியில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கு. வாங்க போகலாம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வர டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா, அன்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க. இது குன்றக்குடியில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, அன்னை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க, அதுலேயே பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இங்கே இருக்க கேஷியர் டேபிளில் தான் பாண்டியன் ஸ்டோரோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குங்க. அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு கம்பேரிஷனுக்காக ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன் பாருங்கள். அதில் ஸ்டாலின் முத்தவர்கள் கலாவில் உட்காந்துட்டு இருப்பார், குமரன் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வெளியே நின்று குமரனும் ஸ்டாலின் முத்தவர்களும் பேசிகிட்டு இருக்க மாதிரியும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த கிளிப்பும் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அமுதாவும் அன்னலட்சுமி சீரியலில் எடுத்த லொக்கேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த சீரியலுடைய முதல் எபிசோடிலேயே குன்றக்குடி கோவிலை காட்டிட்டு, குன்றக்குடி கோவிலுக்கு அருகில் இருக்க இந்த குளத்தை ட்ரோன் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. ஹீரோயின் அமுதா இங்கே இருக்க பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி விட்டு அலங்காரம் பண்ணுவது போல் காட்டியிருப்பாங்க. இந்த சீரியல் ஃபுல்லாகவே காரைக்குடி பேஸ் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்ததாக குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம். இப்போ நம்ம குன்றக்குடி கோவிலுக்கு வந்துட்டோங்க. இந்த ஊரை முதல்ல மயூரகிரின்னு அழைக்கப்பட்டதாகவும், அதன் பிறகு குன்னக்குடி என்று பெயர் இருந்ததாகவும், காலப்போக்கில் இப்போ குன்றக்குடின்னு அழைக்கிறாங்க. இந்த சன்னிதானத்தில் சண்முகநாதர் வள்ளி தெய்வானையுடன் 6 முகங்களும் 12 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறாருங்க. இந்த கோவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவில். இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்த்துடலாம். சேரன் ராஜ்கிரண் அவர்கள் நடித்த தவமாய் தவமிருந்து படத்தில் வர ஒரே ஒரு ஊருக்குள்ள சாங்கில் சில காட்சிகள் இந்த கோவில் படிக்கட்டில் தாங்க எடுத்திருக்காங்க. இதே பாட்டிலேயே யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது போல் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. பரத் அவர்கள் நடித்த எம்மகன் படத்தில் வர ரொம்பவும் ஃபேமஸான சரண்யா பொன்வானன் வடிவேல் அவர்களுடைய காமெடி சீன் இந்த குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க. இந்த காமெடி சீன்லயே கோவிலுக்குள்ளேயும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண வீடு சீரியல்லையும் சில எபிசோடு இந்த குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் எடுத்திருப்பாங்க. அந்த சீரியல் வர காட்சிகள் இந்த கோவில் படிக்கட்டில் நின்று பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கந்தர் அலங்காரம் படத்தில் வர குன்றக்குடி முருகையா சாங் ஃபுல்லாகவே இந்த கோவிலில் தாங்க எடுத்திருக்காங்க. தைப்பூசம் படத்தில் வர வேல்வேல் வெற்றிவேல் சாங்கில் ஒரு சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. இதில் பானுபிரியா மேம் காவடி தூக்கிட்டு ஆடியிருப்பாங்க.
ஆல்ரெடி காரைக்குடி சிவகங்கையில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதீங்க, நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த பிரசித்தி பெற்ற குன்றக்குடிக்கு வரணும்னா காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், திருப்பத்தூர்லேருந்து வரணும்னா 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Dream2Way சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.